பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்களை அழைக்கிறேன் திராவிட இயக்கங்களுக்கு தமிழ்நாட்டில் அது திமுக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தமிழக மக்கள் ஐம்பது ஆண்டு காலம் இவர்களுக்கு வாய்ப்பினை கொடுத்தார்கள் நம்ம வந்து குறைகள் இல்லாத ஆட்சி இருக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எந்த ஆட்சியிலையும் குறைகள் இல்லாமல் இருக்க முடியாது நிறைகள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை ஐம்பது ஆண்டு காலம் மக்கள் வாய்ப்பினை கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினார்களா என்பதுதான் ஒரு கேள்வி அதனால தான் எங்களுக்கு வாய்ப்பினை தாருங்கள்னு ஒரு ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில் இருக்கிற நாங்களெல்லாம் பேசுகின்றோம் உங்களுக்கு வாய்ப்பினை தந்தார்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா என்பது கேள்வி இன்னைக்கு கூட தேர்தல் வரட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அவருடைய தேர்தல் அறிக்கையிலே பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதை செய்வோம்னு பேசிகிட்ருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டுவோம் அதையெல்லாம் செய்வோம் நீங்கள் ஆட்சி மக்கள் ஐம்பது ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுத்தார்களே அப்பொழுதெல்லாம் நிறைவேற்றாத எதை தற்பொழுது நிறைவேற்றுவேன் என்று மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க இன்னைக்கு இருக்கிற பிரசண்ட் டே இஷ்யூஸ் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்குமே அது காவிரியா இருந்தாலும் சரி கச்சத்தீவா இருந்தாலும் சரி நெடுவாசலாக இருந்தாலும் சரி மீத்தே நியூட்ரினோ ஜல்லிக்கட்டு நீட்டு ஹிந்தி எதுவாக எடுத்து பாருங்கள் கடந்த காலங்கள்லாம் கலைஞர் மேடையில் பேசுவார் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல பெரியார் தந்தை பெரியார் சொன்னது போலன் நமக்கு உண்மையிலே அந்த அப்பெல்லாம் வந்து லைப்ரரியில் போய் பார்த்து பேரறிஞர் என்ன சொன்னார் அண்ணா என்ன சொன்னார் பெரியார் என்ன சொன்னார்லாம் தெரிந்துக்கிற வாய்ப்பில்லை கலைஞர் சொல்கிறார் ஒரு முக்கியமான தலைவர் அவர் சொல்கிறார் அதனால் இது பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார் பெரியார் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்புகிறோம் அந்த மாதிரி இப்ப திராவிட முன்னேற்ற கழகமா திரு ஸ்டாலின் அவர்கள் எதை பேசினாலுமே டக்குனு கூகுள்ல பார்த்தா பிரச்சனைக்கு மூல காரணமாக யார் இருக்கிறார்கள் நான் பட்டியலிட்ட சொன்னா எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் நிற்கும் அவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே மத்தியிலே கூட்டணியில இருந்தார்கள் எங்களுடைய ஆட்சியிலும் கூட கூட்டணி இருந்தாங்க நீட்டு ஹிந்திக்கும் அவங்க தான் காரணமா நீட்டும் சொல்றேன் நீட்டுக்கு கூட நீங்கள் திரு குணசேகர் விஷயம் தெரிந்தவர் நீட் எப்போ வந்தது யூபி அரசாங்கத்தில் கொண்டு வந்தது ஒரு வருடம் விளக்கு கொடுத்தது யாரு மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு வருடம் விளக்கு கொடுத்தோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீட் யூபிஎல்ல வந்தது ஐம்பது ஆண்டு காலம் மக்கள் கொடுக்கலையா ஆனால் என்ன செஞ்சிருக்கிறீங்க கடைசியில் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் டாஸ்மாக் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டார்கெட் கொடுக்குறீங்க உங்களுக்கு தானே சொன்னாங்க சரி சார் பாரதிய ஜனதா கட்சி ரைட் உங்களை ஆதரிச்சாங்க அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்களா டாஸ்மாக் கடையில் எத்தனை பெண்கள் இன்றைக்கு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்கிற மனித மக்கள் இருக்கிற இடம் தமிழ்நாடு பாதி பேர் பதினாறாயிரம் பேர் இறக்குறாங்கன்றது இல்ல பல பேருக்கு கை கால் போயிடுது அந்த குடும்பங்களை நயன்த்து பார்க்க வேண்டாமா அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்தீர்களா அதற்கு மாறாக டார்கெட் ஒவ்வொரு வருஷம் பெருமை வேற முப்பதாயிரம் கோடி இந்த வருடம் முப்பதாயிரம் கோடி அடுத்த வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வேலையெல்லாம் பட்டதாரிகள் அங்கே வேலைக்கு இது நியாயமா உங்களுக்கு தானே மக்கள் வாக்களித்தார்கள் நீங்கள் நியாயத்தை செய்திருக்கிறீர்களா சகோதரர் பாலு தமிழ்நாட்டில் தேசிய இயக்கங்கள் வரவே முடியாது பார்ப்போம் பார்ப்போம் உங்களெல்லாம் நம்பி தானே இன்னைக்கு மக்கள் இன்னைக்கும் பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் நாம இத சொல்லும் பொழுது சரி சார் நீங்க வந்துட்டீங்க ஆமா நாங்க வந்துருக்கிறோம் நாங்க தான் தீர்க்க முடியும் உங்களால தீர்க்க முடியாது ஐம்பது வருஷமா காட்டினீங்கல்ல நான் கேட்கறது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் உங்களை நம்பினாங்களா இல்லையா இது நம்பிக்கை துரோகம் இல்லையாங்க நான் கேட்கறேன் ஒரு குடும்பத்தில் போய் சாராயத்தை அவர் டார்கெட் பிடிக்க தமிழ்நாட்டுக்கு இது என்னங்க நியாயம் அது காவிரி பிரச்சனை பத்தி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆறுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நூத்தி ரெண்டு ஆறுகள் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க நான் சொல்ல வேண்டாம் நீங்க இப்போ கூகுள் பண்ணுங்க ரிவர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டு பாருங்க லிஸ்ட் உங்களுக்கு கொட்டும் பாருங்க இந்த வா இந்த ஆறுகள் நூத்தி எண்ணு ரெண்டு ஆறுகளை பத்து ஆறுகள்ல பத்து ஆறுகளை தவிர மீதி ஆறுகள்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டேன் சார் அந்த ஆறுகளுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு இன்னைக்கு ஆறுகள் எல்லாம் இன்றைக்கு இறந்து விட்டன யார் காரணம் தண்ணி ஓடல விடுங்க சார் அங்க மண்ணே இல்லை சார் அந்த ஆட்டுல மண்ணே கிடையாது தண்ணி அப்புறம் பெத்து பேசிப்போம் யார் காரணம் அது அது மோடி கரெக்ட் எது சொன்னா மோடி அதுதான் எனக்கு நிலமை சரியாக சொன்னீங்க நீங்க இவங்க காப்பாற்றல நூற்றி ரெண்டு ஆடு கா ஆ அதுக்கு மோடி ஆனால் மக்கள் இதுதான் இதுதான் இப்போ இவங்க ஓவர் டோஸ் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை எல்லாம் சரிக்க ஆரமிக்கிறாங்க எதுக்காணாலும் மோடி 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 ஆத்துலையா ஆத்த காலம் சார் அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க சார் பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து பெயில் வாங்கிட்டு இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வராங்க அவங்க சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய்கோ தோட்டத்துக்கு போகிறாங்க நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் போட்டி போட்டு அதை லைவ் காமிச்சாங்க நம்ம பார்த்துருப்போம் அதை எத்தனை ஆர்ப்பரிக்கிற வரவேற்புங்க இந்திய சுதந்திரத்திற்கு அங்கே சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு அந்தமான் சிலையிலே போயிட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்களா இங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி தேவை ஏன் தேவை என்று சொன்னால் கழகங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இவர்களுக்கு வாக்களித்தோம் வாக்களித்த மக்களை வஞ்சித்த இயக்கங்கள் இவைகள் இது மாற்றணும் நீங்க சொல்லலாம் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில்

அதற்கு இவர்கள் இல்லாத ஒரு மாற்றம்தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும் கனிம பலங்களை கொள்ளையடித்தவர்கள் அதே போல ஊழலுக்கு துணையாக இருந்தவர்கள் ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்க முடியாது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழன் பிரசன்ன அவர்களை பேச அழைக்கிறேன் தலைப்பு மிக தெளிவான தலைப்பு தான் இங்க பிரச்சனை என்னன்னா காமராஜர் ஆட்சி அப்படின்னு ரெண்டு பேர் பேசுறாங்க குணசேகரனன் எல்லாத்திலயுமே நியாயமா இருப்பார் அவர் தலைப்பிலையும் நியாயமா இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் காமராஜர் ஆட்சிக்கு அடுத்து கொண்டு வந்தது அண்ணா கலைஞர் அதற்கு பிறகு கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்ப நாம ஓபிஎஸ் என்ன கேக்கிறது

இந்து சட்டத்தில் அவர் சொன்னார் பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமையில் பங்கு அவர்களுக்கான சோசியல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் த்ரூ தி எகனாமிகல் சோர்ஸ் என்று அம்பேத்கர் சொன்னார் அங்கே தோற்று போனார் அம்பேத்கர் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் ஆனால் அவர் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஜ் தட் லீடர் வில் எண்டலைட் மை பாலிசி திங்ஸ் த்ரூ தி லெஜிஸ்லேஷன் என்று சொன்னார் யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே அம்பேத்கர் சிந்தித்தார் தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார் தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தன் கொள்கையை ஆட்சியின் மூலம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தோம் என்கிற பெருமை எங்கள் தலைவர் கலைஞரை கட்டினோம் சாலை கட்டினோம் கட்டினோம் சாக்கடை சாக்கடைக்கு தூர்வாரவதற்கு இன்றைக்கு கவர்னரையே அனுப்புகிறோம் என்பதெல்லாம் இங்கே பிரச்சனை அல்ல ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தனி மனிதனுடைய வருமானம் அவனுடைய என்னுடைய வருமானம் பிறகு சமூக கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி சமுதாய ஒருங்கிணைப்பு இந்த ஐந்தையும் செய்வதுதான் ஆட்சியினுடைய கடமை காந்தியும் அம்பேத்கரும் பேசுகிறார்கள் ஐ ஹேட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் இந்திய குடிமகனாவதை பெறுக்கிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார் அப்போது காந்தி கேட்டார் ஒய் வாட் ஹேப்பன் எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றியெல்லாம் தண்ணீர் உடிக்கிறது ஆனால் என்னை போன்ற இத்தனை பட்டங்களை பெற்ற அந்த குளத்திலே தண்ணீர் எடுக்க முடியவில்லை நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லுகிற போது இந்திய குடிமகனே வேண்டாம் என்று சொன்ன போது காந்தி சொன்னார் சாலையில் பயணிக்கிற போது மேடுவல்லங்கள் இருக்கும் அப்படித்தான் சாதியும் இருக்கும் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது அம்பேத்கர் கோபமாக வெளியேறினார் அம்பேத்கரிடம் பட்ட காயம் தந்தை பெரியார் எங்களுக்கு ஊட்டுவித்தார் அண்ணா அவர்கள் வழிபோட்டார் தலைவர் கலைஞர் வந்தார் ஒற்றை கையெழுத்தில் இதுதான் ஆட்சி நண்பர்களே நீங்கள் எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் சாக்கடை எழுகிறவன் செருப்பு தைக்கிறவன் இந்த சாதி அந்த சாதி என்று பிரித்து போட்ட போது எந்த சாதி எந்த தொழிலை செய்யக்கூடாது என்று யூபி அரசாங்கம் சொல்லுகிறதோ நீ அந்த கோவிலுக்குள்ளே இல்ல கருவறைக்குள்ளே அல்ல அந்த கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று சட்டம் இயற்றியது எங்கள் ஆட்சி இது சோஷியல் அப்ளிஃப்மெண்ட் இது சமூக கட்டமைப்பு இன்னைக்கு மூணு பிரச்சனை தான் இன்றைக்கி தேசியம் அப்படிங்கிறப்ப மூணு பிரச்சனை ஒன்று அண்ணன் சீமானவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கி யா நாங்களெலாம் காலகாலமாக மாடு மேய்த்திக்கிட்டு இருந்தவங்க காலகாலமாக எங்க பிள்ளைங்க என் பாட்டை முப்பாட்டை எல்லாம் மாடு மேய்த்திக்கிட்டு இருந்தான் அகைத்தான் கவிஞர் அப்துல் ரஹமான் சொன்னார் என் பாட்டி மோடி பிடித்தால் என் அம்மா கரண்டி பிடித்தால் இன்றைக்குத்தான் நாங்கள் கணிப்பொறியை தொட்டு பார்க்கிறோம் இந்த மதவாத சக்திகள் என்று கை வைக்கிறீர்களே என்று சொன்னார் அந்த சித்தாந்தத்தை சொல்லுகிறேன் ஆண்டாண்டு காலமாக இவர்களுக்கும் அவர்களுக்கு உள்ள ஒற்றுமை ஏன் குணசேகரன் அவர்கள் பாஜகவையும் நாம் தமிழரையும் இன்னும் குறிப்பாக அவர்கள் யார் தெரியுமா என்னுடைய சீனியர் அந்த அண்ணன் அவர்களையும் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேரும் இல்ல மூணு பேருக்கு ஒரே சித்தாந்தம் தான் இவங்க ஒன்னா சேர்க்கல கிளைமன்ஸ் மூன்று பேர் மூன்று விதமான ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க மூன்று கருத்தியலோடு களத்துக்கு வர்றாங்க அந்த மூன்று பேரையும் ஒரு கூட்டணியில நீங்க சேர்க்கிறீங்க அண்ணன் சீமான் சொல்லுகிறார் என் பாசத்திற்குரிய அண்ணன் தான் அதுல மாற்றுகிறதே கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுகிறார் மாடு மேய்ப்பதை தேசிய தொழிலாக அறிவிப்போம் அவர் சொல்லுகிறார் எப்பா நீங்க இன்னைக்கு ராகவன் பேசுறப்ப என் நெஞ்சு வெடிச்சு போச்சு ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் சரிங்க ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் நீங்க யூபியோட நான் தமிழகத்தை ஒப்பிட விரும்பல குஜராத்ல பைப்புல கலாச்சாரம் போறத பத்தி எல்லாம் நான் இங்க பேச வரல ஒரே ஒரு செய்தி சொல்றேன் யூபிக்கோ நாய்களின் மீது இருக்கிற கரிசனம் நாய்களின் மீது இருக்கிற கரிசனம் எங்கள் அந்த மண்ணில பிறந்த பச்சிலம் குழந்தைகள் மீது இல்லையே நீங்க எப்படி சகந்த நிர்வாகியாக இருக்க முடியும் நான் அங்கேயும் போகல அவরட்டையும் போகல இங்க வரேன் எப்பா 50 வருஷமா பைப்பு துரு புடிச்சு போச்சு இன்னைக்கு நீங்க தானே சென்ட்ரல் मिनिस्टर தூக்கி போடுங்க தேஞ்சிடுங்க 4 வருஷம் இல்ல 50 ஆண்டு கால பிரச்சனையை எங்கள் தலையிலேயே தூக்கி போடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிச்சறேனே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பிரச்சனை இல்ல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை சொல்லுகிறேன் உங்க அக்கவுண்டலலத்துல 15 லட்சம் ரூபாய் வந்துச்சா வந்துச்சா வரலையே எட்டு லட்சம் பேர் இருங்க எட்டு லட்சம் பேர் கேஸ் மானியத்தை திருப்பி கொடுத்துருக்கானா நீ சொல்லி நாங்க கேட்டு திருப்பி கொடுத்தோம்ல ஆனால் நீ சொன்னதை இந்த நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுத்தாயா இல்லை சொன்ன வார்த்தையே காப்பாத்தல அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் எங்க அண்ணன் நீர் பிரச்சனை நீட் பிரச்சனை எங்க இருந்து வந்து இந்த மாதிரியான அதாவது உண்மைக்கு முரணான தகவல்களை பரப்பி பரப்பி தலைவர் கலைஞர் இதுதான் ஆட்சி நிர்வாகம் அவர் அன்னைக்கு ஆட்சியில இல்ல

மாநில சுயாட்சிகளுக்கான உரிமைகளை மாநில ஆட்சிகளுக்கான உரிமைகளுக்கு பங்கம் வராமல் இந்த தேர்வை நாங்கள் நடத்துவோம் எந்த மாநிலம் விரும்பவில்லையோ அந்த மாநிலத்துக்கு நீட் தேர்வு கிடையாது என்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்தத்துக்கு உரிமையை பெற்று கொடுத்தது தலைவர் கலைஞர் அது மட்டுமில்ல இவர் சொல்கிறார்ல நீட் தேர்வு எப்போ கொண்டு வந்தோன்னே அண்ணன் அவர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாத்தையும் கூகுளில் போய் பாருங்கன்னார்ல எல்லாரும் போன் எடுங்க நீட் தேர்வு இந்திய மருத்துவ சட்ட கவுன்சிலில் பத்தாவது பிரிவு டி செக்ஷனை திருத்தி சட்டம் போட்டது இந்த பாஜக தலைமையிலான மோடி அரசு ஆண்டு கால பிரச்சனைங்க காவேரி பிரச்சனை அந்த பஞ்சாயத்து தான் முடிஞ்சு போச்சுல்ல தீர்ப்பு சொல்லிட்டான்ல சொல்லி முடிச்சு செய்ய வேண்டிய இடத்துல நீ ஸ்கீம்னா எங்களுக்கு இது இவ்வளவு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இன்னொரு விஷயம் அவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்லையான்னு தெரியல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வந்த போது அந்த தொண்டர்கள் மூவாயிரம் பேர் கூடினார்கள்னா அந்த கட்டிக்கிட்டு ஏர்போர்ட்ல போய் நின்னா நீங்க இன்னைக்கு இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் போயஸ் கார்டன்ல போய் உட்கார்ந்து இருந்தீங்களே அதற்கு என்ன உறவு என்பதையும் அவர் சொல்லுவார் என்று அடுத்த சுற்று வாய்ப்பளித்தால் இன்னும் நம்ம குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிறேன் வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்